வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16.3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷாக இருக்கும் அப்படின்னு 8th New Book காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அசல் கொடுத்துருக்கானா 18,000, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இதாக கூட நீங்க என்ன பண்ணுங்க, பர்சன்டேஜை பெருக்கலாம். பர்சன்டேஜ் இங்கே 16.3 கொடுத்துருக்கான். இதை நான் 50/3 எழுதலாம். இது எப்படி எழுதுறன்றத நான் உள்ளார சொல்கிறேன். சரிங்களா, அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. இப்போ கீழே 3 இருக்கு இல்லையா, அடிச்சிடலாம். 1 3 3 6 3 18 வருமா, அப்போ 600. இந்த 600 கூட 5 பெருக்குன்னா 6 5 30 3000 வரும். இங்கே என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு வருஷமும் தேய்மான அடையதான், தேய்மானம்னா குறையுதுன்னு அர்த்தங்க. அப்போது 18,000 3,000 மொதல் வருஷம் கழிச்சு கொண்டேதான். சரிங்களா, மனசுலேயே கழிங்க. 18,000 3,000 போச்சுன்னா நமக்கு 15,000 வரும். இது மொதல் வருஷம். சரிங்களா, இப்போ 2வது வருஷம் போகணும், ஏன்னா கேட்டுக்கிட்டே 2 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த 15,000 கூட நான் என்ன பண்ண போகிறேன், 50/3 கொஷினில் கொடுத்துக்கிற பர்சன்டேஜை பெறுகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. இந்த 3 1 3 3 5 3 5 அப்போ 500 இருக்கும். இந்த 5 500 என்ன, 5 5 25 2,500. இந்த 2,500 இங்கே தேய்மானம் தான் சொல்கிறான். தேய்மானம்னாவே நம்ம என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். அப்போ 15,000 2,500 கழிச்சா 12,500 வரும். கரெக்டாக, அவ்வளோதான் ஆன்சர். போய் செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்க, 12,500 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது புக்கில் ஒரு 5 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சம் வந்து 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்ஸு, 2 வருஷம் கொடுத்தா எப்படி போடணும், 3 வருஷம் கொடுத்தா எப்படி போடணுன்றத சிம்பிளாக சொல்ல போகிறேன். 6 கணக்கு, அதில் 5 கணக்கு நான் நடத்துகிறேன், 1 கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 6 கணக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம கூட்டு வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது கிளாஸ் வந்தாச்சு. அடடா, இப்போதான்ப்பா நான் பார்க்குறேன் அப்படின்றவங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா 2024 குரூப் 2 கூட்டு வட்டி அப்படின்னே இருக்கும். அதில் 2 வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா, ஓகே. நான் ஃபஸ்ட்டு 18வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 2 சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அப்போ அதன் தற்போது மதிப்பு என்ன அப்படின்னு 8th New Book கேட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கூட்டு வட்டியில் தாங்க போடணும், பட் நான் அப்படிலாம் போடல. கூட்டு வட்டிக்கு ஃபார்மெல்லாம் போட்டு போகிறத விட சிம்பிளாக போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்குங்க, அந்த பைக்கோட விலை 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபா. இதில் வருஷம் வருஷம் என்ன ஆகுதுன்னா 4% விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ அதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டாக, கரெக்ட். இந்த இடத்துல விலை குறையுது அப்படின்னு சொன்னால், நான் ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிக்கிற மதிப்பை இந்த 70,000 கழிச்சுக்கிட்டே வரணும், கழிக்கணும். அது மட்டும் நான் வச்சுக்க, நான் சொல்லும் போது புரியும். குறையுதுன்னு சொன்னால் கழிக்கணும், சரிங்களா. கூடுகிறது அப்படின்னு சொன்னால் கூட்டிக்கணும். எங்கன்றது நான் சொல்கிறேன், சரிங்களா, ஓகே. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது கரண்ட்டில் என்னன்னு கேட்குறேன். நான் ஒவ்வொரு வருஷமாக வரப்போகிறேன், சரிங்களா. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 சொன்னா இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதாக கூட குடிஷலில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ், 4% குறையுதா, அப்போ அந்த 4 அப்படியே அப்படி பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், அப்படி பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். புரியுதா? புரியுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 700 இருக்குது. 7 நாள் எவ்வளோங்க, 7 நாள் 28. கரெக்டாக, ஒரு 2 0 போட்டால் 2,800 அப்படின்னு வரும், சரிங்களா. அப்போ இந்த 2,800 இப்போ வருதில்ல, 2,800 இதை வருஷம் வருஷம் குறையுது அப்படின்னு சொல்கிறான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2,800 இந்த 70,000 கழிச்சுக்கிறேன்.
புரியுதா? இதே கூடுகிறதுன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வரணும், ஓகேவா? நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு தான், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 70,000 2,800 கழிச்சுக்கிறேன், கழிக்கலாமா? அப்போ 0, அங்கேயே 0, 0 8 போகாது, பக்கத்தில் கட்ட வாங்கினா 10, 10 8 போச்சுன்னா 2 வரும். இங்கே ஆல்ரெடி 1 போயிடுச்சு, 9 இருக்குது, 9 வந்து பார்த்தீங்கன்னா 2 போனால் 7 வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600, கரெக்டாக பாருங்க, ரைட். அப்போது 67,200 அப்படின்னு ஒரு வருஷத்தில் வந்துருச்சு. இப்போது அடுத்த வருஷத்துக்கு வரணும், ஏன் 2 கேட்டிருக்காங்கல்ல, புரியுதுங்களா? அப்போ நான் இதாக கூட கொஷில் என்ன கொடுத்துருக்கானோ அந்த பர்சன்டேஜை பெருக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த இதை சுருக்கிட்ட ஆன்சர். இப்போது அசலாவோட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். இப்போ 672 4 பெருகணும். அடடா, தெரியாதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 672 மனசுலேயே கூட்டினா 1,344 வரும். அப்படியே 1,344 கூட்டுங்க ரெண்டு முறை. அப்போது 2,688 வரும். புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணோம், இதை கழிச்சுக்கணும். ஏன்னா குறைதல் சொன்னா இல்லையா, இப்போது 67,200 2,688 கழிச்ச ஆன்சர், அவ்வளோதாங்க. ரெண்டே ஸ்டெப்பு தான், பெருசாலாம் நினைக்காதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ கழிங்க பார்க்கலாம். இதுவில் வந்து 0 போகாது 8, அதனால் பக்கத்தில் கடை வாங்கினா 10 8 போச்சுன்னா 200, அடுத்தது 9 8 போச்சா 100. இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே 2 1 2 1 போயிடுச்சு, 1 தான் இருக்குது, பக்கத்தில் கடை வாங்கினா 11 6 போச்சுன்னா 5 அப்படின்னு வரும். இங்கே வந்து 6 தான் இருக்குது, 6 2 போனால் 4 வரும். இந்த 6 அப்படியே எழுதிக்கலாம். அப்போது 64,512 அவ்வளோதாங்க ஆன்சர். இது பாருங்கள், பர்ஃபெக்டாக வருது பாருங்கள், 64,512. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ரெண்டே ஸ்டெப்பு தான், கிடையாது. நல்லா சொல்லிடுறேன், கவனிங்க. இப்போ இந்த 70,000 எடுத்துக்கிறேன், பர்சன்டேஜை பெருக்கிறேன், பர்சன்டேஜை பெருங்க 2 கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ணிட்டு பெருக்கிறேன். அப்போ 700 அவட 4 பெருங்கினா 2,800. இந்த 2,800 70,000 கழிச்சிருங்க, அவ்வளோதான். அப்போ 70,000 கழிச்சா 67,200 வரும். இதில் என்ன பண்ணோம், இது மொதல் வருஷம், ஓகேவா? இப்போ 2 வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், இதாக கூட 4% பெருகிறேன், ஏன்னா 2 வரத்துக்கு. அப்போ 67,200 4 பெருக போகிறேன், அசலாவோட பர்சன்டேஜ் பண்ண 2 கேன்சல் பண்ண பண்ணிட்டேன். அப்போ 672 4 பெருகுனா 2,688 வரும், கரெக்டா? அப்போ இதை கழிச்சுக்கினேன், கழிச்சிட்டா 64,512 அப்படின்னு வரும். பர்ஃபெக்டாக வரத்தால ஆப்ஷன் ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டுக்கு 16.23% தேய்மானம் அடையுது. அப்போ தேய்மானம்னா குறையுது, அப்படிதானே? எஸ், அடைகிறது. அப்போ 2 அப்புறம் அதன் மதிப்பு டேஷாக இருக்கும் அப்படின்னு 8th நியூ புக்கில் கேட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஈஸிங்க, ஒன்றே இல்லைங்க. அது பிறகு நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த கணக்கு வந்து என்னென்னா, ஒரு பைக்குன்னே வச்சுப்போம், இல்லை ஒரு பைக்கோட விலை 18,000, இது வந்து வருஷம் வந்து 16.23% தேய்மானம் அடையுது அப்படின்னா, 2 அப்புறம் அந்த பைக்கோட விலை எவ்வளோ? இதுதான் கேள்வி, கரெக்டாக. இதெல்லாம் நம்ம வாழ்வியலில் பார்க்குற கணக்கு தான். சரி, இப்போ நான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், இந்த இடத்துல 16.23 கொடுத்துட்டான். இந்த 16.23 கலப்பினம், கரெக்டாக. அப்போ இந்த கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது, ஏன்னா ஒரு முழு எண் பக்கத்தில் ஒரு பின்னம் இருந்தால் அதுக்கு பேர் கலப்பினம். கலப்பினத்தில் இந்த கணக்கு இல்லை, எந்த கணக்குமே போட முடியாது. அப்போ என்னவா மாற்றணும்னா, இதை பின்னமாக மாற்றணும். அது எப்படி சார்னு கேட்டால், இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற நம்பரை சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருக்கிங்க. 16, 3, 16, 16, 32, 32 ஒரு 16, 48, கரெக்டா? கரெக்டு. இந்த 48 கூட என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிற நம்பர் என்ன நம்பருக்கோ அதை கூட்டிங்க மேலே, சரிங்களா? 48 கூட்டினா 50 வரும், 50/3%, அவ்வளோதாங்க. அப்போ 16.23 கலப்பினோம், அதை நான் பின்னமாக மாற்றிட்டேன், அப்போ 50/3 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அசல் எவ்வளோ? 18,000 கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதாக கூட நான் பர்சன்டேஜை வந்து பெருக்க போகிறேன், 50/3 அப்படின்னு போட்டுக்கிட்டேன், சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். இப்போ இதை அடிக்கலாம், 1 3 3 6
6 × 18 = 600 அப்படின்னு வரும். இது மொத வருஷம், இல்லை 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 மொதல் வருஷம் இல்லை, ஒன்றும் இருக்குது. மூணாலன்ட்டு 600 இருக்கு, 600 ஆகிட்டு அந்த 5 விட்டுக்கிறேன் பார்த்தீங்களா, 5 பெருக்குங்க, 6 × 30 3000 வரும் கரெக்ட். அப்போ இந்த நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மொதல் வருஷம் 3000 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா. இப்போ இதில் என்னென்னா தேய்மானம் சொல்கிறான், தேய்மானம் குறையும். இதே வந்து கூடிக்கொண்டே போகுதுன்னா இந்த 3000 கூட்டிக்கணும் சரிங்களா. ஓகே அப்போ என்ன ஆகுது, இந்த 3000 கழிச்சுங்க, 18000 3000 போனால் 15000 அம்புடு தான் பாருங்கள் டக்குன்னு முடிச்சுட்டேன் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டா இது மொதல் வருஷம் வந்தாச்சு. இப்போ வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 18000 ஓகேங்களா, 1 வருஷத்துக்கு அப்புறம் 15000 ஆயிடுச்சு. இப்போ 2வது வருஷம் இங்கே வரப்போகிறோம், 2வது வருஷம் வரணும்னா இதாக கூட கொஷினில் இருக்கிற பர்சன்டேஜை நம்ம பெருக்கணும் சரிங்களா. அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன். இப்போ 3 × 3 = 53 அப்போது அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்குது, இங்கே ஒரு 2 0 500 வருது, 500 இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, பெருக்குனா 2500 பா அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா 15000 2500 கழிச்சுக்குங்க, ஏன்னா தேய்மானம்னு சொல்லிட்டான். அப்படி கழிச்சா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் 12500 அவ்வளோதான் எங்கள் அத்த பாருங்க, 12500 ஆப்ஷன் பி தான் சரியான விடை, அவ்வளோதான். இன்ட்ரோவில் பார்த்தது இப்போ தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும், ஈஸி தானே, தெளிவாக புரியுதுங்களா, சூப்பருங்க. இப்போ இதே இந்த கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணும், இந்த 12500 கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இதை கூட 50√3 அடிக்கணும் ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 50√3 போட்டு சுருகுனா ஒரு மதிப்பு வரும், அந்த மதிப்பு கழிக்கணும், கழிச்சு வரக்கூடிய விடை தான் 3 வருஷத்துக்கு, அவ்வளோதான். 3 வருஷத்துக்கு மேலே கேட்க மாட்டான் சரிங்களா, மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம் தான் சரிங்களா, 4 வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால் தைரியமாக இத்தோடு நிறுத்திக்கலாம் சரிங்களா. ஓகேங்க, அடுத்தது இந்த கணக்கு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன், 20வது கணக்கு. 21 வந்து பார்த்தா உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுக்க போகிறேன், அதை நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா. 21 ஹோம்வொர்க், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 7% அதிகரிக்குது. இங்கே பாருங்கள் இங்கே அதிகரிக்குதுன்னு சொல்கிறான் இல்லையா, அப்போ என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குற மதிப்புக்கு 7% கண்டுபிடிச்சி கூட்டிக்கணும். இப்போ போன கணக்கெலாம் நான் கழிச்சேன் இல்லையா, இதை கூட்டிக்கணும் சரிங்களா. ஓகே 7% அதிகரிக்குது. இப்போது மக்கள் தொகை 90000, ஏனெனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு 2022 குரூப் 4 கேட்டிருக்கான். சூப்பர், நான் ஸ்டெப்பு சொல்கிறேன் நீங்களே போடுங்க சரிங்களா, வரலன்னா சொல்லுங்க, ஆனால் ஈஸி தான். என்ன பண்ணுங்கள், அந்த 90000 எடுத்துக்கோங்க சரிங்களா. இதாக கூட என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் இருக்கலாம், 7% சொல்லியிருக்கான், இங்கே 2 வருஷம் தான் சொல்லியிருக்கான் சரிங்களா, ஒன்றுமே இல்லை. அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், அப்போ இந்த 9வது 7 பிறகுன்னா 63 6300 வரும். இந்த 6300 அப்படியே கூட்டுங்க, கூட்டினா ஒரு மதிப்பு வரும் சரிங்களா. இது மொதல் வருஷம், 2வது வருஷத்துக்கு நீங்கள் போனோன்னா அங்கே இருக்கிற மதிப்போட 7 பெருங்க, பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு ஒரு மதிப்பு வரும் பெருகுனா ஓகேவா, அதை இங்கே கூட்டுங்க, கூட்டினா ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா. ஆப்ஷன் ஏ 96300, ஆப்ஷன் பி 1,03,000, ஆப்ஷன் சி 1,00,000, ஆப்ஷன் டி 1,03,041. பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா, நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சால் கரெக்டாக வரும், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 22வது கேள்விக்கு வந்துடுறேன், இது 8th நியூ புக்கில் இருக்குது, மேபி இந்த கணக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இது கண்டிப்பாக இந்த இந்த 6 கணக்கில் ஒரு மாடல் கேட்க வாய்ப்பு இருக்குங்க ஒரு கணக்கு சரிங்களா. ஒரு வகை பாக்டீரியா முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், இதான் முக்கியமான பாயிண்ட்டு, வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது, தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 ஆக இருந்தது எனில் 3 மணி நேரம் பிறகு அதன் எண்ணிக்கை காண்க, 8th நியூ புக்கில் கேட்டு வச்சுருக்கான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பாக்டீரியா இருக்குதுங்க, அந்த பாக்டீரியாவை நான் என்ன பண்ணுறேன், லென்ஸ் வச்சு பார்க்குறேன், என்ன லென்ஸ் அதுக்கு என்னது, ஏதோ ஒன்று வச்சு பார்ப்பாங்களே ரைட்டு, அதை வச்சு பார்க்குறேன். பார்க்கும்போது முதல்ல ஒரு 10,000 இருக்குதுங்க, சரி 10,000 நான் என்னண்ணா, இல்லைக்கா ஏதோ ஒன்று பண்ணி 10,000 இருக்குது, சரி ஓகேங்க, லென்ஸ் வச்சு பார்த்தா 10,000 பாக்டீரியா இருக்குது ஓகே. அதுக்கப்புறம் 1 நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுதுங்க, அடக்கடவுளே. அதுக்கப்புறம் அடுத்த 1 நேரம் பொத்து போய் பார்த்தா 8% குறைஞ்சிடுச்சு, இந்த பாருங்க வளர்ச்சி குன்றியது, அப்போ 8% இறந்துருச்சு ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த 3வது மணி நேரம் போய் பார்த்தா 10% அதிகரிச்சிருக்கு,
இப்போ நான் மூணாவது மணி நேரம் போத்து லென்ஸ் வச்சு பார்க்குறில்ல, அப்போது எவ்வளோ ஃபேக்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். புரியுதுங்களா? புரியுது. அப்போ இந்த டைப்பில் வேல்யூஸ் மாற்றி ஒன்றா கேட்பான், இல்லை இந்த ஃபேக்ட்ரியாவுக்கு பற்றியில் வேறு ஏதாவது ஒன்று பேரை சொருவி கேட்பான், சரிங்களா? மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி சார் போகிறத அப்படின்னா ஒன் பை ஒன்னாக போடுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் 10,000 ஃபேக்ட்ரியாக இருக்குது. இதாக கூட மொதல் வருஷம் என்ன சொல்கிறான் பாருங்கள், 5% வளர்ச்சி. வளர்ச்சி அப்படின்னா கூடுதல், கரெக்ட் தானேங்க? இப்போ நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்குது 10 ரூபா, வருஷம் வருஷம் ஒரு 10% வளர்ச்சி ஆகுதுன்னா அந்த வரக்கூடிய அமௌண்ட்டு கூட்டிக்கிட்டே போவோம், அப்படி தானே? அப்போ இங்கே வளர்ச்சின்னா நம்ம கூட்டணும், சரிங்களா? முதல்ல இந்த 10,000-க்கு 5% கண்டுபிடிப்போம். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், அப்படி பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா 100 இருக்குது, 100 கூட 5 பெருகுனா 500. அப்போ நான் ஒரு மணி நேரம் போத்து போய் பார்த்தா ஆல்ரெடி 10,000 இருந்துச்சு, இப்போ ஒரு 500, அப்போ 10,500 இருக்கும். கரெக்டுப்பா, இது மொதல் வருஷம். ஆமாவா? ஆமாம். இப்போ சாரி, மொதல் வருஷம் ஐயோ போன கணக்கு வச்சு சாரிப்பா, மொதல் மணி நேரம், ஓகேவா? ரைட்டு. இப்போ அடுத்த மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போய் பார்த்தா 10,500 இருந்துச்சு. இப்போ நான் 2வது மணி நேரம் பொத்து வரேன் அப்படின்னா இவனே பாருங்கள், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றின்றான். முதல்ல நம்ம 8% கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கழிச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். இப்போ 105 கூட 8 பெருகணும். அடா, 8 கூட பெருகணுமா? எப்படி பெருகிறது, சிரமமாச்சே அப்படிலாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், 8 கூட உங்களுக்கு பெருகு தெரிஞ்சால் ஓகேங்க, இல்லைப்பா சுத்தமாக தெரியாதுங்க அப்படின்றவங்க தான் இங்கே சொல்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு 105 8 பெருகு தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு ஒரு 0 போட்டுங்க. ஃபஸ்ட்டு 105 பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த 105 ரெண்டு முறை கூட்டிங்க, ஓகேவா? 105 ரெண்டு முறை கூட்டினா 210, அந்த 210 கழிச்சுங்க, கழிச்ச ஆன்சர் அவ்வளோதான். இதான் 8 பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட். என்னென்னா, எந்த எண்ணெய் நீங்கள் 8 பெருக்கிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கணும், அந்த எண்ணெய் ரெண்டு முறை கூட்டி இங்கே என்ன பண்ணிக்கணும், கழிச்சிக்கணும், அவ்வளோதான். புரியலையா? அப்போது என்ன பண்ணுங்க, 105 பக்கத்தில் ஒரு 0 போட்டேன், அதுக்கப்புறம் அந்த 105 ரெண்டு வாட்டி போட்டுக்கிறேன், 105 ஏற்றுனட்டுனா இப்போ இதை கழிச்சிங்கன்னா ஆன்சர். நம்ம கூட்டுறது கழிக்கிறது ஈஸினா அதை போடுங்க, இல்லைன்னா நான் 8 கூட போட்டேன்னா தாராளமாக போட்டுங்க, இங்கே விருப்பம் தாங்க, சரிங்களா? 0, 5 1 போச்சுன்னா 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 10 2 போச்சுன்னா எம்பிட்டு வரும், 800, 840, அவ்வளோதான், டக்குன்னு போட்டும் பாருங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா 105 8 பெருகணும், 840 வருது. இந்த 840 கேர்ஃபுல்லாக கவனிங்க, வளர்ச்சி குன்றின்னு சொல்லிட்டான், அதனால கழிச்சிக்கணும். ஓ, புரியுதுப்பா? இப்போ புரிஞ்சிச்சிங்களா மேட்ரு? அப்போ 0 அப்படியே இருக்கும் இங்கே. அதாவது 10,500 840 கழிச்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இதெல்லாம் மனசுலேயே கழிங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ என்ன ஆகுதுனா, இந்த 0 4 போகாது, பாதல கடவுனா 10 4 போனால் 6 இருக்கும், ரைட்டு. இங்கே வந்து நான் 1 கடன் கொடுத்துட்டேன், 4 இருக்குது பக்கத்தில், இங்கே பாருங்க பக்கத்தில் 10 இருக்குது, பக்கத்தில் 1 கடன் வாங்கிக்கிறேன், 15 8 போச்சுன்னா எம்பிட்டு வருது, 15 8 போனால் 600 6, கரெக்டு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது, அதை அப்படியே போடுகிறேன். ஆடா, இப்போ நான் 2வது மணி நேரம் மொத்தம் வந்து 9,660 அப்படின்னு இருக்கும், கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன கேட்க, 3வது மணி நேரம் கேட்குறேன், அப்படி தானேங்க? ஸோ 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி. வளர்ச்சினா கூட்டிக்கு போகிறீங்க. முதல்ல நான் என்ன பண்ணுறேன், அதை இந்த 9,660 இருக்கு இல்லையா, அதோட 10 பெறுகிறேன். அசலோட பர்சன்டேஜ் பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். அப்போது ஒன்றா கூட 966 பேருக்குனா அதான் வரும், ஓகேவா? இப்போ இது என்ன ஆகுதுன்னா, 966ன்றது வளர்ச்சி. அப்போ நான் கூட்டிக்கிறேன், கூட்டினா 6, 6 12 மீதி 1, 16 மீதி 1 10, அப்போது 10,626 இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே பண்ணலைங்க, சும்மானா வந்து கஷ்டம்லாம் சொல்லாதீங்க, நான் ஒன்றுமே பண்ணல. ஒவ்வொரு மதிப்பாக எடுத்து பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி வளர்ச்சின்னா கூட்டுறேன், வளர்ச்சி குன்றினா கழிக்கிறேன், இதே மாதிரி 3 ஸ்டெப் போட்டுன்னு வந்தாவே ஆன்சர், ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? இன்னும் நீங்கள் இதில் ஃபார்முலா போட்டுன்னு வச்சுங்களேன், அடிக்கணும், வகுக்கணும், பெருகணுன்ற மாதிரிலாம் இருக்கும். இங்கே நமக்கு அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணுறோம், கூட்டல் கழித்தல் வச்சு போட்டுட்டேன், சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை போட்டுங்க, பட் இது புரியுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கணக்கு விட்டு வந்தோம்,
இந்த கணக்கு தான். இதை பாருங்களேன், இதில் என்னென்னா கூட்டு வட்டியில் தானே. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 20வது க்வெஸ்சன் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் வந்து 30,000, முதல் ஆண்டு 6%, ரெண்டாவது ஆண்டு 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க அப்படின்னா அதோட வட்டி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த கூட்டு வட்டியில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து 2 வருஷத்துக்கு கேட்டால் எப்படி போகணும்னு பார்த்தோம். இதில் இப்போ 8% மட்டும் கொடுத்தா நம்ம நார்மலாக போகிற மாதிரி போடலாம், இல்லை 7% மட்டும் கொடுத்தா நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தா ஓகேங்க. ஆனால் 30,000 உங்ககிட்ட இருக்குது, மொதல் வருஷத்துக்கு 7% போடுவோம், அடுத்த வருஷத்துக்கு 8% போடுவோம் அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு வருஷம் மாறுபடுது. இந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் மாறுபட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மெத்தேடில் போட்டுருங்க. இப்போ நான் போட்டேன் இல்லையா, இந்த மெத்தேடில் போட்டால் தான் ஈஸி, சரிங்களா? எப்படி இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 30,000 எடுத்துக்கிறேன், இதானங்க அசல். எஸ் இந்த அசலாக கூட மொதல் வருஷத்துக்கு 7% சொல்கிறான், அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுறேன், அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், இருக்குது பண்ணிட்டேன். அப்போ 7 3 அங்கே 7 3 21, இங்கே 2 0 இருக்குது, அப்போ 2100 அப்படின்னு வரும் மொதல் வருஷம், சரிங்களா? அந்த 2100 நான் எடுத்துகிட்டு வந்து கூட்டிக்கிறேன். ஏன்னா நல்லா கவனிங்க, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் இது அப்படியே மொதல் வருஷம் வட்டி, இதுக்கு என்ன பண்ணுவோம், மறுபடியும் 7% போட்டு 2 0 கேன்சல் பண்ணி ஒரு மதிப்பு வந்துச்சுன்னா அது 2வது வருஷம், அதுக்கப்புறம் இது 2வது பிறகு இது 1வது பிறகுன்னு சொல்லி கூட்ட சொல்லியிருப்பேன். கரெக்டாக கரெக்ட். இதெல்லாம் 1% கொடுத்தா, இவன் 1% கொடுக்காம வருஷத்துக்கு வருஷம் 1% கொடுத்தானா, நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு இந்த 30,000 7% 2100 கண்டுபிடிச்சுன்னா அதை கூட்டிங்க. கூட்டினா 0 0 1 3 2, இல்லை 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 மாதிரி போட்டுனா 2 3, கரெக்டா 32,100 கரெக்டா. இது மொதல் வருஷம், 2வது வருஷத்துக்கு ஈவனே சொல்லிட்டா 8%, அப்போ டைரெக்டாக அந்த 32,100 கூட பெருக்கிங்க, அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். இப்போ 321 8 பிறகணும் ஆத்தி, இப்போ போன கணக்கு தான் நம்ம 8 பார்த்தோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 8 தெரியல அப்படின்னா நான் கீழே இங்கே எல்லாத்துலேயும் இங்கே எழுதி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, என்னடா இது, இங்கே பாருங்கள், இங்கே வரேன், எல்லாத்துலேயும் எழுதி வச்சுருந்தா இருங்க, இது ஐஸ்டே சொல்கிறேன், இது ஐச்சு, இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஓகே இது ஐஸ்டே. இப்போ என்னென்னா எனக்கு வந்து 321 8 பெருகணும், எனக்கு பெருக தெரியும்னா தாராளமாக பெருக்கலாம், பெருக தெரியாது அப்படின்றவங்க இந்த 321 பக்கத்தில் 0 போட்டுருங்க. அடுத்தது இந்த 321 அதே 321 கூட்டிங்க, 321 642, அந்த 642 நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே கழிச்சுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மனசுலேயே போடலாம் அந்த அதாவது நீங்கள் சொல்லும் போது கஷ்டம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு மளிகடைக்கு இல்லை வந்து சந்தைக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் பாட்டுன்னு கத்திரிக்காய் முருங்கக்காய் அது இது இதுன்னு எல்லாத்தையும் வாரி கொட்டிக்கிறீங்க, வாரி கொட்டணும்னே ரேட் சொல்லிடுவாங்க. இதே மளிகடைக்கு போகிறீங்க, இந்த பருப்பு வேணும் கார இது வேணும் அது வேணும் இது வேணும்னு என்னென்னவோ போடணும் சொல்கிறோம், எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறா டக் டக்குனு ஆன்சர் சொல்லிடுறேன். நம்ம அக்கா என்ன பண்ணுவான், படிக்காதவங்க மனசுலேயே போட்டு குத்துருவாங்க, நம்ம தான் PhD டாக்டர்லாம் பட்டம் வாங்கிட்டுமே, வீட்டில் உட்காந்து கால்குலேட்டரில் கரெக்டானு செக் பண்ணுவோம், கரெக்டா கரெக்டு, இதான் வித்தியாசம். ஸோ இன்னும் 3210 642 கழினா கால்குலேட்டர் வச்சு கழிக்கூடாது, சரிங்களா? அதான் மனசுலேயே போகணும், கூட்டல் கழித்தல் கூட வரலாம் என்னங்க அர்த்தம், சரிங்களா? கழிச்சுங்க பார்க்கலாம், இப்போது 3210 642 கழிச்சா 2568 வருங்க, கரெக்டா கரெக்ட். இந்த 2 இப்போ இதை பெருகிட்டுனா இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரேங்க, இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே கூட்டிடுறேன், எங்கே அது வரைக்கும் பாருங்கள், 32,100 இருக்குது இல்லையா, அதில் 2568 கூட்டிக்கிறேன், இதான் 2வது வருஷம், சரிங்களா? அப்போ கூட்டினா 8 6 6 4 3 34,668 வருங்க, 2 வருஷம் பொறுத்து கூட்டு வட்டி அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறேன்னா மொத்தம் என்ன கேட்டுருக்கேன் நம்ம போய் முதல்ல பார்ப்போம், என்ன கேட்டுருக்கா, வட்டி கேட்டுக்கலாம். சரி இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, 34,668 அப்படின்னு வந்திருக்கு, இதில் அசலும் வட்டியும் சேர்ந்து மொத்த அமௌண்ட்டு, நம்ம அசல் எவ்வளோ 30,000, அதை கழிங்க, கழிச்சா 4,668 தோறுதே, முடிஞ்சிடுச்சு, ஆப்ஷன் சி தான் சரியான வட்டி, முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் உண்மையாகவே 2 ஸ்டெப்பு தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் க்வெஸ்சனில் கொடுத்தா நம்ம போகிற மாதிரியே போடுங்க, 100% கரெக்டாக ஆன்சர் வரும், வருஷத்துக்கு வருஷம் பர்சன்டேஜ் கொடுத்தா இப்படி தாங்க போடணும்.
தெளிவாயிடுச்சுங்களா? ரைட், இங்கே பாருங்கள், இதே மாடலில் இன்னொரு கணக்கு கொடுத்து வச்சுருக்கான், இதை போட்டுருவோம். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 8th நியூ புக்கில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, ஒரு முறை பார்த்துங்க, இதுவும் பெருசெல்லாம் நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ்லாம் வேணாங்க. கேட்டால் இதே கொஸ்டின் தான் டைரெக்டாக கேட்பான், இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் கேட்பான், சரிங்களா? ரோம் லெட்டர் 1, 2 மற்றும் 3, அப்போது 3 ஆண்டுகள்ங்க, மொதல் வருஷம், 2nd வருஷம், 3 ஆண்டுகள். வட்டி விகித முறையே 15%, 20% மற்றும் 25%, எனில் ரூபாய் 15,000 மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. கேட்டா பாருங்க, பாத்தீங்களா, இப்ப பாருங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா நம்ம போடுற மாதிரி 3 முறை கண்டுபிடிச்சு 3, 3, 1 பெருகி கூட சொல்லுவேன், அப்படித்தானே? கரெக்டா 2nd வீடியோல அதான் பார்த்தோம். ஆனால் வருஷத்துக்கு ஒருத்தர் சொன்னானா நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகாக பர்சன்டேஜ் இது பாருங்க, நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. இப்போ முதல்ல அந்த அசல் 15,000 எடுத்துங்க, இதாக கூட மொதல் வருஷம் 15 கரெக்டாக அதை பெறுகிறேன், இது மொதல் வருஷம், சரிங்களா? அசலாக கூட பர்சன்டேஜ் பெறுங்கன்னா 2-0 கேன்சல் பண்ண இருக்குது, பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், 15 கூட 15 பெறுங்க, 15 225, இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 0 போட்டால் 2,250 கரெக்டாக, இந்த 2,250 கூட்டிங்க, இது மொதல் வருஷம் வட்டிங்க, சரியா? ஓகே, அப்போ 15 கூட 2,250 கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்னா 17,250 வரும், கரெக்டா? இப்போது நான் மொதல் வருஷம் வந்தாச்சு, இப்போ 2nd வருஷம் 20% கொடுத்துருக்கான், நான் என்ன பண்ணுறேன், இதாக கூட டைரெக்டாக அந்த 20 பெறுகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், அப்படி பெருகுனா 2-0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். இப்போ 1,725 கூட 2 பேருங்க, அப்படியே மனசுலேயே கூட்டுங்க, 1,725 கூட்டினா 3,450 வரும் கரெக்டாக, அப்போ 3,450 வரும், இதை அப்படியே கூட்டிங்க. இது 2nd வருஷம், 0, 5, 5, 10, 0 - 1, 7 அதுக்கப்புறம் 0 - 1 இங்கே 2, அப்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20,700 அப்படின்னு வரும், ஓகேவா? இது 2nd வருஷம். இப்போ 3rd வருஷம் கேட்குறான், 3rd வருஷம்னா 25%, அவ்வளோதான், வாங்க 25% இப்படி படுங்க. அசலாக கூட பர்சன்டேஜ் பெருங்கன்னா 2-0 கேன்சல் பண்ண, பண்ணிட்டேன். 207 கூட 25 பெருகணும், ஆத்தி என்னங்க இது பெருக்கு தெரியாதுங்க, என்னங்க சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு பெருக்கு தெரியாதுப்பா, 207 கூட 25 பெருக்கு தெரியாதுப்பா. இது பாருங்க, 25 கூட நீங்கள் 207 பெருகணும்னா எந்த நம்பரை நீங்கள் பெருக போகிறீங்களோ ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா இந்த 207 தானே பெருக்க போகிறீங்க, 1-0 போட்டுங்க, அதே நம்பர் மறுபடியும் எழுதிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பாதியாக மாற்றுங்க, 2070 பாதி வந்து பார்த்தீங்கன்னா 1,035, அவ்வளோதான், இதை கூட்டினா ஆன்சர் முடிஞ்சிருச்சு, இதான் 25 பெருகிறதுக்கு. எப்படி போட்டீங்க புரியலையே அப்படின்னு கேட்டால், அதை பாருங்கள், இப்போ 207 25 பெருகணும், நான் அந்த 25 10, 10, 5 பிரிச்சுக்கிறேன், புரியுதா? 10, 10, 5 கூட்டின 25, அப்போ 207 10 பெருகுனா 2,070, மறுபடியும் 10 பெருகுனா 207 2,070, 5 பெருகுனா அதை பாதியாக மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ அப்போது 25 எந்த நம்பரை நீங்கள் பெறுகிறீங்களோ 2 முறை 0 போட்டுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நம்பர் இந்த 2,070 அப்படியே பாதியாகி போட்டுங்க. இப்போ இதை கூட்டினா இதுதான் வந்து 25 கூட பெருகிற மெத்தேடு, அவ்வளோதான், புரியுதா? 5, அதுக்கப்புறம் நமக்கு வந்து 7, 14, 14 ஒரு 3, 17 மீதி இங்கே 1, இங்கே 1 போடுகிறேன், அப்புறம் 2, 5 5,175ங்க, அவ்வளோதாங்க, 5,175 கூட்டிக்கலாமா? 5,175 கூட்டினா முடிஞ்சு போச்சு, 3rd வருஷம் வந்தாச்சு, 5, 7 அதுக்கப்புறம் 8, 5, 2 அப்போது 25,875, ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேள்வி, அதாவது நீங்கள் 15,000 வச்சுங்கிறீங்க, மொதல் வருஷம் 5%, 2nd வருஷம் 20%, 3rd வருஷம் 25% போட்டால் 3 வருஷம் போத்து 25,875 வரும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேள்வி என்னென்னா, அவன் மொத்த அமௌண்ட்டு கேட்கல, கூட்டு வட்டி கேட்டிருக்கான். கூட்டு வட்டின்னா இங்கே 15,000 நீங்கள் போட்டுக்கிறீங்களா, இந்த 25,000 15,000 போச்சுன்னா எவ்வளோங்க, 25,875 நான் என்ன பண்ணுறேன், 25,000 10,000 கரெக்டா, அந்த 875 போடுங்க, அப்போ 10,875, அவ்வளோதாங்க, பாருங்களேன், இதோ இருக்குது பாருங்கள், அழகாக வருது, சிம்பிள், சரிங்களா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், ஆனால் நான் சொல்கிற விதம் உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.
புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஒரு ஓமார் கஷன் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் வெயிலெலாம் இருந்துன்னு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிகிட்ருக்கான். நீ பாருன்னு கம்முன்னு போயிட்டேன் எப்படி, புரியுதே இல்லைன்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? சரிங்களா, பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்.